சின்ன சம்பவம், சுத்தி என்னையே இவ்வளவு பேர் காடு இருக்காங்க. சோ நம்மள வந்து உள்ள உள்ள 2 மினிட்ஸ் சார், ஐ அம் வீடியோ சார். ஹலோ கைஸ், பேக் டு அவர் சேனல். ஹலோ ஏஜே ஸ்குவாட், நம்ம சென்னை டு சிங்கப்பூர் வாக் அண்ட் ஃபிளை இன்னைக்கு கம்போடியாவில் இருக்கும். ஆக்சுவலி கம்போடியா நாட்டை நான் இந்த ஒரு ட்ராவலிங்கில் இந்த ஒரு கண்ட்ரியை நான் ஆட் பண்ணதுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோயில், பிரம்மாண்டமான ஒரு கோயில் கட்டினாங்க. அந்த கோயில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டோட ஃப்ளாக்லேயே இருக்குது. ஸோ என்ன கோயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம தமிழர்கள் நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போக கண்டினியூ பண்ணுறேன். கிளம்பி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு வண்டியில் தாங்க போயிட்டுருக்கோம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு இடம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேகமும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கு, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி சூப்பராக தெரியுமா இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் போனால். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டை நாங்கள் ப்ரிஃபர் பண்ணி அப்புறம் வந்து நாங்களே வெதர் ரிப்போர்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி நோட்டீஸ் அனுப்பிச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் எதுவுமே இல்லை, எல்லாம் கடவுள் கையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு இப்படி ஒரு பிளேஸில் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் போகணும்னு இருக்குது. ஸோ அதனால் போகிறோம். ஸோ அதே மாதிரி அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடல. ஸோ அங்கர்வாட் டெம்பிளை முடிச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்லான்னு ஒரு பிளானில் இருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். உண்மையிலே வேற லெவல் இருக்குங்க. ஸோ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வரும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு இருக்கேன். ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு அது எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி ஒரு சின்ன விஷயம் மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட பார்டரில் நடந்த விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனால் நிறைய நிறைய விஷயம்லாம் நடந்துச்சு. அந்த இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு ஒரு மரியாதையே இல்லை. முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணால் இதெல்லாம் இந்தியன் எம்பசி வந்து இன்னும் கேர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஊரை ஒரு நாடாக ஒரு நாடாகவே மதிக்க மாட்டுறாங்க. அங்குர்வாட் கோயிலுக்கு போகிறதுக்கு வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுக்கணுமா. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிறோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கோயில் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ இங்கே டிக்கெட் கவுண்டர்லேருந்தே 2 கிலோமீட்டர் இருக்குங்க. டிக்கெட் ரேட்டு கேட்டணும் நான் ஷாக் ஆகிட்டேன். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா $37 நான் ஒரு ஆளுக்கு இதோ பாருங்கள் பாஸ் காட்டுறேன். இதோ பாருங்கள் பாஸ் வந்து இப்படி தான் இருக்குது, $37. அப்போ ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா $74 கிட்டத்தட்ட நம்ம ஊர் காசுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் சம்திங் வருது. டூரிஸத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ காசு வாங்குறாங்க இந்த ஒரு கோயிலுக்காண்டி. அப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்டுக்கு பெரிய வருமானம் வந்துடும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃபாரினர்ஸ் இருக்காங்கங்க. ஸோ ஒரு ஆளுக்கு $37 அப்பா ஐயோ, என்னால் நினச்சே பார்க்க முடியாது. நிறைய பேர் வாங்க, எக்கச்சக்க பேர் வராங்க டூரிஸ்டத்தாலே இந்த இடம். இந்த ஒரு கோயிலுக்கு வருமானத்தை வச்சு அவங்க வேறு லெவல் பண்ணலாம் போலியே. லைட்டாக வருத்தமாக தான் இருக்குது. ஆக்சுவலி சாப்பாடே இங்கே வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. நம்ம ஒரு வேளை சாப்பாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் வாசிக்கும் சேர்த்து $25 ஆகுது. ஏன்னா நம்ம ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக எடுத்தாலே $10 ஆகிடுது. எனக்கு 10 மாசிக்கு 10, அப்புறம் டீ ஒரு $2. ஆக்சுவலி $2 கேட்கும்போது நல்லாயிருக்கு. ஆனால் ஒரு டீயோட வேலை அப்போ எவ்வளோ தெரியும், $2 $160. ஸோ நம்ம ஒரு டீ லவர், பட் இவ்வளோ காசு கொடுத்து குடிக்கணுமானா வேறு வழி இல்லை. ஓகே, ஸோ நம்ம கோயில் கிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆயிடுச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் அங்கூர் வாட் டெம்பிள் போல் அங்கூர் தாம்னு ஒரு டெம்பிள் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கூர் வாட் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும். இந்த ஒரு இடமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம தமிழர்களோட கட்டிட அந்த கலையே வேற லெவல், பிரம்மாண்டம் அப்படின்ற அளவுக்கு இருக்குங்க அப்பா. ஆனால் பாதி இதை அழிஞ்சிருச்சு, அதுதான் லைட்டாக கஷ்டமாக இருக்குது. அப்படியே நான் திருப்பி காட்டுறேன். லைட்டாக இல்லை, ரொம்பவே மறந்துருவீங்க ஸ்குவாட் இந்த ஒரு அந்த கட்டிட கலையை பார்த்து. டன் 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 டா, பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிட கலையிலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாருங்கள் ஒரு உருவம்லாம் தெரியுது, புத்தரோட அந்த உருவம் இருக்க மாதிரியே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நேரில் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இன்னமும் கோயிலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரு ஆகிட்டோம். அங்கே ஒரு தாம், ஸோ அந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இழிஞ்சு போயிருக்கு. என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்தா சிலை இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பராமரிச்சிருக்காங்க. அண்ட் இந்த சிலையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா தலையை கட் பண்ணியிருக்காங்க, ஏன்னு தெரியல. ஸோ ஒருவேளை அந்த காலத்தில் ஏதாச்சும் ப்ராப்ளம்னால கட் பண்ணாங்களா, இந்த காலத்து ஹிஸ்ட்ரி தெரியக்கூடாதுன்னு கட் பண்ணாங்களான்னு தெரியல. ஸோ நிறைய பேர் இருக்காங்க இங்கே. கிட்டத்தட்ட அங்கூர் வாட் அதுதான் கிட்ட பெரிய பெரிய இதோட பெரிய பெரிய டெம்பிள். ஸோ அங்கேயும் போகலாம். இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அங்கூர் வாட்டோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாங்கள் யூடியூப்லலாம் சர்ச் பண்ணோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு, ஆனால் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு சில எங்களுக்கு நாங்கள் யூடியூப்ல வந்து கண்டுபிடிச்சது இதுதான். மேலே போக முடியுமா, வா போய் பார்ப்போம் யார் என்ன சொல்ல போறா. ஸோ வந்து முதலாம் சூரியவர்மன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஊர் மாசி, பல்லவர் வம்சத்தோட இந்த ஊர் கெமர், கெமர் கிங்கா, கெமர் கிங்டத்தோட ஒரு அரசர். அவர் அரசர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஹிஸ்ட்ரி சொன்னாங்க, பட் நான் சின்ன ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். உள்ள சூப்பராக இருக்கா.
ஸோ ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கூர் வாட் கோயில் கிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது குகை மாதிரி இருக்கு. ஆனால் அந்த காலத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கட்டியிருக்காங்களே இந்த மாதிரி. ஆ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போகுது. இதோ கிளியராக தெரியும் இந்த சைடு அந்த உருவம் பா. இது புத்தாவா என்ன உருவம்டா இது? இந்த கெமர்ன்ற அவங்களோட வம்சாவளி அவங்களோட. ஆ ஸோ ஓகே ஓகே. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வெளியே போகலாம். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டேம்குள்ளே தான் இருக்கும். வாவ் ஏ பயங்கரமாக தெரியுது அந்த ஒரு லிங்கம். ஸோ இந்த ஒரு அங்கோ டேமில் தான் மட்டும்தான் லிங்கத்தை வச்சுருக்கேன்னு நாங்கள். வா ஏ சூப்பர்ப்பா. ஏ எனக்கு பிரம்மாண்டமாக தெரிஞ்சிச்சு தெரியுமா இந்த ஒரு லிங்கம். ஆக்சுவலி அங்கூர் வாட்டில் இருந்த லிங்கத்தெல்லாம் எடுத்துட்டாங்களாம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் புத்திசத்துக்கு திணிக்கிறதுக்காண்டி அந்த ஒரு கோயிலாகவே மாற்றிட்டாங்க போல். பட் இந்த ஊர் லிங்கம் மட்டும் இருக்குப்பா. ஏ அதே எனக்கு அந்த சூரியனோட அந்த இதில் போடும்போது செம்மையாக தெரிஞ்சிச்சுடா பிரம்மாண்டமாக அந்த ஒரு லிங்கம் பா. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாகவே இந்த ஒரு அங்கூர் டாமுன்ற டெம்பிளில் தான் இருக்கும். ஸோ அங்கர் எல்லாமே ஒரே டெம்பிள் தான். பட் ஆனால் உள்ளே வந்து நிறைய நிறைய இருக்குது போல் பா. ஸோ மாமாசி இதை பார்த்துட்டேல அப்படியே அந்த சைடு போலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கம் இருந்துச்சா. ஸோ லிங்கத்துக்கு பக்கத்துலேயே இங்கே ஒரு இடம் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புத்தர் அந்த டெம்பிள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சம கிராண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது போட்டு மெழுகுவதெல்லாம் எது சூப்பராக கொண்டாடுறாங்க. அதாவது ஒரு இதாக கொண்டாடுறாங்க. பட் அங்கே இருக்க அதை பாரு அங்கே தெரியுது அதுங்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவுமே பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ ஏன் தெரியல மேபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க கைடு கூட வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு புத்தர் டெம்பிள் அப்படின்னே வந்து பார்த்தீங்கன்னா திணிச்சிருக்காங்க. இங்கிலீஷ் கைடு வச்சு சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் உண்மை என்ன நமக்கு தெரியும் தமிழர்கள் கட்டணுன்ட்டு. அது எல்லா ஹிஸ்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேங்க. அது இந்த ஒரு கோயிலில் இல்லை அங்கூர் வாட் அந்த கோயிலுக்கு போய்ட்டு சொல்கிறேன் வா. ஆனால் செம்மையாக உள்ளே வந்து பாருங்களேன் அந்த கட்டிட கலையே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி அங்கூர் வாட் மூலஸ்தானத்தில் வந்து விஷ்ணு வந்து இருப்பார். தலையெடுத்து அதுதான் எல்லாமே மாற்றிட்டாங்க. நான் இருக்கு பார்க்குற எல்லா சிலையிலையும் வந்து பார்த்தா தலை எடுத்துறாங்க. ஒரே ஒரு சிவன் டெம்பிள் இங்கே இது அந்த சிவனா சிவலிங்கம். ஆ லிங்கம் இருக்குது. ஸோ அதே ஏதோ வச்சுருக்காங்க இன்னும் கொஞ்சம் நாள் மாற்றிடுவாங்க போல். கிட்டத்தட்ட நிறைய லிங்கங்கள் இருந்துச்சா எல்லாமே வந்து பண்ணால் மியூசியத்துக்கு மாற்றிட்டானுங்களா. ஏன்டா பார்க்க வரது இங்கே தான் 47 டாலர் கொடுத்து வரது இங்கே. ஸோ நாங்கள் தமிழர்கள் பார்க்க வந்து இது இதை. பட் ஆனால் எல்லாத்தையும் மாற்றி வச்சது அசல் வீடியோ எடுக்கும்போது அப்படி போகிறாங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி. ஓகேங்க. ஸோ நான் அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்த லிங்கத்தெல்லாம் எடுத்துருக்காங்க பாருங்களேன். ஸோ அசல் இங்கெல்லாம் லிங்கம் இருந்திருக்கு போல். இதெல்லாம் எடுத்து வேறு இடத்துல மாற்றிருக்காங்களே. ஸோ இப்போ எப்படி வெளியே போகிறது? கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் எப்படி வெளியே போகிறதுன்னு தெரியாமல் இருக்கோம். ஆல்ரெடி போட்டு வச்சுக்காங்க வெளியே போகிறதுன்ட்டு. ஆனால் நாங்கள் அதெல்லாம் தாண்டி ஒரு வழியில் வந்திருக்கோம். இதுதான் போல் கோயிலோட எண்டு இந்த சைடு. ஸோ வாமாசி சீக்கிரமாக வந்து அங்கூர் வாட் போகலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். ஏன்னா வெளியே வந்து பார்க்கும்போது அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுமா. ஆக்சுவலி இந்த ஒரு டெம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமாக தெரியுது. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசைங்க அங்கூர் வாட் போகணுன்ட்டு இப்போது போய் பார்க்கணுன்ட்டு. அதுவும் ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சுட்டு போய் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா அங்கூர் தாமோட ஃபுல் வியூங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு வந்திருக்கேன் ஃப்ரண்ட் சைடு. ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்பி அங்கூர் வாட் தி கிரேட் அங்கூர் வாட். ஆக்சுவலி அங்கூர்ன்றது வந்து என்னது நகரமா. அங்கூர்ன்றது நகரம், வாட்ன்றது கோயில். இந்த நகரத்தோட கோயில் அதாவது மெயின் கோயில் அங்கூர் வாட். ஸோ அதுக்கு நம்ம போகிறோம். அந்த இடத்துலேருந்து கிளம்பி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இடத்துக்கு வண்டியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தி கிரேட் அங்கூர் வாட் டெம்பிள் உள்ளே இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக அந்த கஷ்டமாக இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழர்கள் கட்டின அந்த இதையே மறைக்கிறானுங்களேன்னும் போது லைட்டாக வருத்தமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க. அதை பார்க்க பார்க்க தான் ஆசையாக இருக்குது. அப்பா உனக்கு எப்படி மாசி இருக்குது ஃபீலிங்ஸு? இல்ல இல்ல உனக்கு என்ன ஃபீலிங்ஸ் இருக்க போது? உனக்கு எல்லாம் பட்டாயில இருக்குமா இல்ல இருக்காதா? அந்த ஃபீலிங் சும்மா ஜஸ்ட் ஜோக் தான். நானும் ஒன்னும் மாசிட்டு நானும் தமிழ் என்னடா அப்படிங்கிற எங்கப்பா எனக்கு அந்த உணர்ச்சி தான் இருக்கு. ஆனா வெறுப்பாவது லைட்டால. ஸோ உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதோ அந்த கோயிலுக்கான இடமா இல்லை. ஆனால் சூப்பராக இது பண்ணிடுறாங்க, மெயின்டைன் பண்ணுறாங்க. இவ்வளோ காசு வாங்குறதுக்கு ஒர்த்தாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி நான் கூட தப்பாக சொல்லிட்டேன். இவ்வளோ காசு வாங்கி மெயின்டைன் பண்ணுறாங்கன்ட்டு அவங்க இன்னமும் டூரிஸத்துக்கு டெவலப் பண்ணுறேன்ட்டு இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி ஏதோ ரூம் நினச்சி. ஆனால் எல்லாமே ஒவ்வொரு கடைங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். நான் கூட ஏதோ ஒரு சூப்பர் சூப்பராக நல்ல பாயிண்ட் மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ஆனால் கடை ஹாய். அதே மாதிரி இந்த அங்கூர் வாட் டெம்பிளோட ஃபுல் வியூ இப்படி பாருங்கள்.
அப்பா இந்த ஒரு மேப்பில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. இதில் போயிட்டு அப்படி சுற்றிட்டு ஐயோ இந்த ஒரு டெம்பிளை முடிக்க ஒரு நாள் ஆகிடும் போலியே. வா இன்னைக்கு பூந்து விளாண்டு வந்துடலாம். ஓகேவா எப்பா இதெல்லாம் வந்து தமிழ் நயத்தோடு இருக்க மாதிரி இருக்குது. இதை போய் மறக்கிறாங்களேடா. அங்கர் வாட் டெம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது. அப்படியே போகிற வழியில் நான் ஒரு விஷயத்தை கவனிச்சிருந்தேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்போடியா நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மரம் நடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மெயின் சிட்டியில் நட்டுட்டு இந்த நாட்டை விட்டு கிளம்பலான்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்தை கவனித்தேன். இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதை பாருங்கள் ஆஸ்திரேலியா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இதை பாருங்கள் யூரோப்பியன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா மரம் நட்டிருக்காங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அதாவது இந்தியாவிலேருந்து ஒருத்தன் இதே இடத்துல ஒரு மரத்தை வாங்கி நட்டால் வேறு லெவலில் இருக்கும்ல. அதுவும் தமிழர்கள் கட்டின கோயில் இடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு மரம் நடப்போகிறோம். செடியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே விற்கிறாங்க. ஸோ ஆனால் எவ்வளோ சொல்ல போகிறாங்கன்னு தெரில. அப்படியே வாங்கிட்டு நம்ம இந்த இடத்துல நடலாம். ஃபஸ்ட்டு பர்மிஷன் கொடுப்பாங்களான்னு தெரிலடா. இவங்கெல்லாம் போர்டெலாம் வச்சுருக்காங்க நல்லாயிருக்கும்ல. பெரிய பெரிய மரமாக இருக்குங்க இந்த இடத்துலலாம். அப்பா நம்மளோட மரத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நடலாம். ஸோ பாருங்கள் கிட்டத்தட்ட நிறைய மரம் நட்டு வச்சுருக்காங்க.